இலங்கைக்கான சிங்கப்பூர் தூதுவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு சந்திரதாஸ் அவர்களே, கவிமாலை அமைப்பின் தலைவர் திரு மதியழகன் அவர்களே. திரு மதியழகன் கூறியது போல் ஒரு மாதம் முழுவதும் நிகழ்ச்சிகளை நடத்தி ஓய்வாக அமர்ந்திருக்கும் சமூக அமைப்புகளின் தலைவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தமிழ்மொழி விழாவின் நிறைவுரை என்று கூறுகின்றார்கள். ஒரு 40 வருடங்களுக்கு முன் நான் பார்த்த ஒரு திரைப்படத்தை நினைவு கூர்ந்ததென இந்த உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். என் வயதை ஒத்தவர்களுக்கு இந்த படம் நிச்சயமாக ஞாபகம் இருக்கும். கிழக்கே போகும் முறை, அதில் வந்து ஒரு காட்சி வரும். தங்கை தங்கைக்கு திருமணம் நடக்கும். அண்ணனை வாழ்த்து கூற மேடைக்கு அழைப்பார்கள். அண்ணன் ஏழை கவிஞன். வாழ்த்து கூறுவதென்றால் என்ன, மேடைக்கு அழைப்பார், திருமண வாழ்த்து கூறுவதென்றால் பணம் கொடுக்க வேண்டும். இவருக்கு வசதி இருக்காது. இவர் மேடை மீது ஏறுவார், கவிதை வாசிப்பார், சரியாக 2 வரிகள் வாசிப்பார். உடனே அங்குள்ளவர்கள் எல்லாம் சென்று, சரி சரி ரொம்ப நன்றி, கீழே போங்க, அடுத்த ஆளை பார்ப்போம் என்று அவரை கீழே இறக்கி விட்டு விடுவார்கள். 40 வருடங்களுக்கு பிறகு தமிழ்மொழி விழா தொடங்கிய முதல் நாள் அன்று மதியழகன் என்னை அழைத்தார். இவர் கொஞ்சம் வசதியான கவிஞர். அவர் என்னிடம் கூறியது என்னவென்றால், நாங்கள் கவிஞர்களையும் கவிதையையும் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி வருகின்றோம். வசதியான கவிஞர் தான், ஆனால் அன்றுதான் அந்த வருடம்தான் அவர் இந்த வருடம்தான் அவர் கவிமாலைக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். இவரையும் மேடை விட்டு இறக்கிவிட்டால் என்ன செய்வது, என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், 2 வரி கவிதைகள், அந்த கவிதையை சமூக ஊடகங்களின் வழியாக, வாட்ஸ்அப், முகநூல் இது வழியாக எல்லோருக்கும் கவிதைகளையும் கவிஞர்களையும் அறிமுகப்படுத்தும் ஒரு திட்டம் எங்களுக்கு இருக்கின்றது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றார். இந்த பணம் என்பது பாதாளம் வரை பாயும், பாதாளம் வரை மட்டும்தான் பாயும். இந்த சமூக ஊடகங்கள், இந்த வாட்ஸ்அப், முகநூல் என்பதெல்லாம் அதை விட அதிகமாக பாயும் என்பது எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நிச்சயமாக இதை நீங்கள் செய்ய வேண்டும், அதற்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று அவரை ஊக்கப்படுத்தினேன். அவரும் அதை மிகவும் ஆர்வமாக 30 நாட்களாக அந்த நிகழ்வினை நடத்தி காட்டினார். இது யாரையெல்லாம் எட்டியது என்றால், கணக்கில் அடங்காதவர்களை எட்டியது. நமது நிகழ்ச்சிகளுக்கு அதிகமாக ஆதரவும் ஊக்கமும் அளித்து வரும் அமைச்சர்கள், அவர்களில் ஒருவர் ஈஸ்வரன் அவர்களிடம் அவருக்கு இதை அனுப்பினேன். அவரிடம் கூறியது என்னவென்றால், இதை தினமும் என்னிடம் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறினார். இந்த கைத்தட்டி எனக்கும் சேர்த்து என்னடா தினமும் அவருக்கு அனுப்பினேன். அதோடு நிறுத்திவிட்டார் என்றால் அதுவும் இல்லை, பார்க்கும் இடத்தில் எல்லாம் இதை பற்றி என்னிடம் பேசினார். அந்த கவிதையை பற்றி கருத்துக்கள் கூறினார். எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் ஒரு வேறொரு விருந்தினர் இருந்தார். அவரிடம் கூறினார், இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை இவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள், நீங்களும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னிடம் அவருடைய எண்ணையும் கொடுத்து இவருக்கு அனுப்புங்கள் என்று கூறினார். இப்படி பலருக்கு இந்த கவிதைகள் சென்றடைந்தது. அந்த நிகழ்வினை தான் இப்பொழுது மாணவர்கள் படிக்க காட்டி நீங்கள் பார்த்தீர்கள். கலை செல்வி வைத்தியநாதன் என்று நினைக்கிறேன், இவர்களுடைய சமூக ஊடகத்தின் ஒரு நண்பர் ஒரு முக்கியமான ஒரு பதிவை செய்திருந்தார். சரியான நேரத்தில் எடுத்த பொருத்தமான ஒரு முடிவு என்று. உண்மையிலே சரியான நேரத்தில் எடுத்த பொருத்தமான ஒரு முடிவு, ஒரு நிகழ்வு என்றே கூற வேண்டும். தமிழ்மொழி விழாவிற்கு உள்ள சவாலும் அதுதான். அதாவது 50 நிகழ்ச்சிகள் நடத்துகின்றோம், 52 நிகழ்ச்சிகள் நடத்துகின்றோம், எல்லோரும் பாராட்டுகின்றார்கள். ஆனால் சவால் என்பது என்னவென்றால், பொருத்தமான நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்த வேண்டும். பொருத்தமான நிகழ்ச்சிகள் என்றால் என்ன? பொருத்தமான நிகழ்ச்சிகள் என்றால் ஒவ்வொரு தரப்பினருக்கும் ஏற்ற வகையில் நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். குறிப்பாக இளைஞர்களுக்கு ஏற்ற வகையில் நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கின்றோம். எப்படி நடத்தும், எப்படி இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும், எந்த மாதிரியாக அந்த நிகழ்ச்சிகள் இருக்கும்,
திருக்குறள், பழமொழி போன்ற மரணம் செய்யும் நிகழ்ச்சிகள் எந்த மொழி விழாவிலையும் வழக்கமான ஒன்று தான். ஆனால் தமிழ் மொழி விழாவில் இளையருக்காக நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியில் அதே திருக்குறளை, அதே பழமொழியை காணொளியாக உருமாற்றி இணையம் வழி அதை பதிவேற்றம் செய்து மாணவர்களை அதை பற்றி பேசச் சொல்கிறோம். சற்றே வேறு மாதிரியான ஒரு அணுகுமுறை. பொன்னியின் செல்வம், பொன்னியின் செல்வம் மிகப்பெரிய இலக்கியமும் கல்கி எழுதியது. இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் இதே நேரத்தில் அஸ்மின் அரங்கில் 1500 பேர் உட்கார்ந்து அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பொன்னியின் செல்வராகவே இருந்தாலும், மிகப்பெரிய தமிழ் காப்பியமாகவே இருந்தாலும், அதையும் ஆங்கில வசன வரிகளோடு இங்கே மேடையேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதாவது இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ். ஏனென்றால் இந்த இடத்தில் சிங்கப்பூரில் அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடத்த வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட வசதியையும் நாங்கள் செய்ய வேண்டும். தமிழ் வரி வடிவங்கள், தமிழ் மொழி, தமிழ் வரி வடிவங்கள் எப்படி தோன்றியது என்ற ஒரு மிக சிறப்பான உரையை பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த ஒரு பேராசிரியர் நடத்தி காண்பித்தார். ஆனால் அந்த உரையையும் ஆங்கிலத்தில் நாங்கள் நடத்தினோம். ஏனென்றால் ஆங்கிலத்தில் கேட்டு புரிந்து கொள்ள விருப்பப்படுபவர்கள் நிறைய பேர் சிங்கப்பூரில். இது மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளையும் முடிந்த வரையில் பொருத்தமானதாக இளைஞர்களுக்கு ஏற்ற வகையில் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த வருட நிகழ்ச்சிகள் நடந்தது. இளையருக்கு பொருத்தமான நிகழ்ச்சிகளை யாரால் செய்ய முடியும்? எப்படிப்பட்டவர்கள் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை செய்வார்கள்? இளையருக்கு பொருத்தமான நிகழ்ச்சிகளை இளையர்கள் தான் செய்ய வேண்டும். அவர்கள் தமிழ்மொழி விழாவில் ஈடுபட்டு சிறப்பாக நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கொண்டால் தமிழ்மொழி விழா நிகழ்ச்சிகள் மேலும் மெருகூறும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அந்த வகையில் இந்த வருடம் போன வருடத்தை விட நிறைய இளைஞர்கள் தமிழ்மொழி விழாவில் பங்கேற்றார்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள் என்பது ஒருபுறம் இருக்க, நிகழ்ச்சிகளை நடத்தவும் அவர்கள் உதவி செய்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் அவர்களின் சிலரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை கொள்கின்றேன். எப்பொழுதுமே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து ஒரு தலைவர் உரை என்று ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு செயலாளர் உரை ஒன்று இருக்கும், நிறைய உரைகள் இருக்கும். நான் வந்து இந்த உரைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் நான் தலைவர்கள் பெரியவர்கள் உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அவர்கள் பின்னால் யார் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கொஞ்சம் கவனமாக பார்ப்பேன். ஏனென்றால் அவர்கள்தான் இந்த வேலையை எல்லாம் செய்வார்கள். அப்படி செய்யும் பட்சத்தில் அந்த பின்னால் இருப்பவர்கள் இளையராக இருந்தால் எனக்கு மிக மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர்கள் அடுத்த தலைமுறையினர். அப்படி நாங்கள் பார்த்த ஒருவர் இங்கே இருக்கிறார். அவர் பெயர் கால் கார்த்திகேயன். அவர் இங்கே தான் இருக்கார். அவர் எழுந்து நின்று தன்னை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கால் கார்த்திகேயன் சிங்கப்பூர் இளைஞர், சிங்கப்பூர் கலைஞர் சங்கத்தின் துணை செயலாளராக இருக்கின்றார். இந்த வருடம் அவருடைய நிகழ்ச்சி சற்றே பெரியதாக இருந்தது. இதே அரங்கத்தில் அரங்கம் நிரம்பி வழிந்து ஏறக்குறைய 300-400 பேர் வந்து பார்த்த நிகழ்ச்சியாக இருந்தது. போன வருடங்களில் சற்று சிறிய நிகழ்ச்சியாக இருந்தது. கால் கார்த்திகேயனிடம் விசாரித்த போது அவர் சொன்னார், சிங்கப்பூர் இந்திய கலைஞர் சங்கத்தின் 5 ஆண்டு திட்டத்தை அவர் ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கின்றார். அதாவது இனிமேல் 5 ஆண்டுகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை அவர் தயார் செய்து அவருடைய செயற்குழுவுக்கு உதவியாக திட்டத்தை செயல்படுத்தும் முக்கியமான ஒரு பணியில் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கெல்லாம் சிவகாமியின் சபதம் நாட்டிய நாடகத்தை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இதே அரங்கில் ஒரு 2 வாரங்களுக்கு முன் நடந்தது. சிவகாமி இங்கே சபதம் செய்தார், நீங்கள் எல்லாம் பார்த்தீர்கள். அந்த சிவகாமி என்னிடம் 8 மாதங்களுக்கு முன்னே வேறு மாதிரியாக ஒரு சபதத்தை செய்தார். அவரும் அவருடைய ஆசிரியர். சிவகாமியின் சபதம் இலங்கையிலிருந்து வந்தார்கள். இலங்கையிலிருந்து வந்து சிங்கப்பூர் கலைஞர்களுடன் ஒன்று சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினார். ஆகஸ்ட் மாதம் போன வருடம் அவர்களிடம் வந்த பொழுது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இலங்கையிலிருந்து கொண்டு வந்து இங்கே செய்வோம் என்று சொன்ன பொழுது எனக்கு நம்பிக்கை இல்லை. அது எப்படி அத்தனை பேர் இங்கே வந்து கொண்டு வந்து நிகழ்ச்சியை, நாட்டிய நாடகம் ரொம்ப கடினமான ஒரு முயற்சி, நிறைய செலவாகும்,
அப்பொழுது செய்த சபதம், நடத்தியே காட்டுவோம், அவரும் அவருடைய ஆசிரியரும் இலங்கையிலிருந்து வந்து இங்கு நாட்டிய நாடகத்தை நடத்தி அவர் இங்கே குடியேறிவிட்டார். அவர் நிறைய பேருக்கு நடனம் கற்றுக்கொண்டிருக்கிறார். இனி வரும் தமிழ்மொழி விழாக்களில் அவருடைய பங்கு நிச்சயம் பெரிய அளவில் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அமிர்தினி, அடுத்து நாம் கூறப்போகின்றவர் கொஞ்சம் வித்தியாசமாக, தொடக்க கல்லூரி முடிந்து இப்பொழுது வந்து பல்கலைக்கழகம் செல்லவிருக்கின்றார். கலைத்துறையில் அவருக்கு இடம் கிடைத்திருக்கும், தேசிய பல்கலைக்கழகம். நான் பணிபுரியும் பல்கலைக்கழகம் தான் எனக்கு விவரங்கள் கொஞ்சம் தெரியும். இந்த தொடக்க கல்லூரி காலம் முடிந்து பல்கலைக்கழகம் வந்து ஆகஸ்ட் மாதம் தான் தொடங்கும், ஒரு 8 மாதம் இடைவெளி இருக்கும். அந்த காலகட்டத்தில் மாணவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுக்கு எந்த துறையில் அவர்கள் பயிற்சி பெற விரும்புகிறார்களோ அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்தில் வேலை தேடிக்கொள்வார்கள். ஏன்னா எதிர்காலத்திற்கு அவர் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு அவர்கள் வங்கித்துறையில் பட்டம் பெற வேண்டும் என்றால் ஒரு வங்கியில் போய் வேலை பார்ப்பார்கள், அல்லது மருத்துவராக வேண்டும் என்றால் ஒரு மருத்துவரிடம் சேர்ப்பார்கள். நான் அடுத்து கூறப்போகும் இளையவர் பெண்மணி, இந்த காலகட்டத்தில் தான் வேலை செய்ய வேண்டும் என்று தேர்ந்தெடுத்த இடம் தமிழ் முரசு. அஸ்வினி செல்வன், நான் அஸ்வினியை இந்த தமிழ்மொழி விழாவில் பார்க்காத இடமே கிடையாது. குறும்பட போட்டி என்றால் அங்கே போட்டியில் வென்றிருப்பார், வென்று பரிசை பெற்றிருப்பார். சிறுகதை போட்டி என்றால் சிறுகதை எழுதி அங்கேயும் ஒரு பரிசை பெற்றிருப்பார். தமிழ் முரசு, இந்த வருடம் தமிழ் முரசு பத்திரிகை தமிழ்மொழி விழா நிகழ்ச்சிகளை பற்றி அவர்கள் எழுதியதை பார்த்தால் ஒரு சற்றே ஒரு இளமை துள்ளல் இருக்கும். ஏனென்றால் நிறைய செய்தியை சேகரித்து அதை பிரசுரித்தது அஸ்வினியும் அவருடைய 2 நண்பர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கு நேரம் கருதி அவர்களை அழைக்கவில்லை. எல்லோருமே இளைஞர்கள். ஆக எல்லா இடத்திலும் இவர் நீக்கமர இருந்தார். இத்தனை ஆர்வம், மொழி மீது இத்தனை ஆர்வம், இத்தனை மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து வரும்? வீட்டிலிருந்து தான் வரும். அவர் பெற்றோர்களிடமிருந்து தான் இத்தனை ஆர்வம் வரும். பெற்றோர்களும் இங்கே இருக்கிறார்கள். செல்வராஜ், இந்திரா செல்வராஜ், நீங்களும் கொஞ்சம் நின்று யார் என்று காட்ட வேண்டும். அவர்கள் கொஞ்சம் அதிகமாக அவர்கள் கை தட்டாங்க. நாங்கள் அடிக்கடி கூறுவது இதுதான், வீட்டில் தமிழ் பேசுங்கள் என்று. எனக்கு இது நன்றாகவே தெரியும். ஏன்னா அஸ்வினி எனக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போது தெரியும், அவர்களையும் நன்றாக தெரியும். தமிழ்மொழி விழா நடந்து கொண்டிருக்கும் பொழுது 50 நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். ஆனால் எப்பொழுதுமே எனக்கு ஒரு சந்தேகம், அவர்கள் சரியாக தான் நடத்திக்கிட்டு இருக்கோமா இல்லை சும்மா நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோமா, எப்படி ஏது என்ன என்று. அப்பொழுது எல்லாம் எனக்கு ஒரு செய்தி வந்து சேரும், இது ஏதோ ஒருவர் வழியாக வந்து சேரும், அசரீதி மாதிரி. அப்படி ஒரு செய்தியை எனக்கு சொன்னவர் அடுத்து நான் அறிமுகம் செய்ய விருப்பவர். அதாவது அவர் சொன்னது என்னவென்றால், இதுதான் தமிழ்மொழி விழா என்று நடந்து கொண்டிருக்கின்றது, அந்த நிகழ்ச்சிகளில் எனக்கு நேரடி தொடர்பு எதுவும் கிடையாது, ஆனால் நானும் என் பங்கிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன், அதனால் நான் இந்த முயற்சியை செய்தேன் என்று தமிழ் வரி வடிவங்களை ஓவியமாக்கி அதை பயிற்சி பொருளாக்கி அதை பல வகைகளில் பயிற்சி கருவிகளாக அலங்கார பைகளாக மாற்றி பாலர் முரசு என்று தமிழ் முரசு இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு சஞ்சிகையை வெளியிட்டார்கள். அதற்கு தலைப்பு ஓவியமும் வரைந்து பலவாறாக தமிழ்மொழி விழாவில் தன்னுடைய பங்கினை செய்திருக்கின்றார் பிருந்தா மேனன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று கூறுவார்கள். இது நான்கு பருக்கு இருந்து ஒரு உதாரணம் தான். நிறைய பேர் தமிழ்மொழி
இந்த காலகட்டத்தை தமிழ்மொழி விழா என்று கூறாமல் தமிழ்மொழி மாதம் என்று கூறுகின்றார்கள். நான் உண்மையாக இதற்கான இந்த நிகழ்வுக்கான தலைப்பு தமிழ்மொழி விழா, என்ன வேறுபாடு என்று நீங்கள் நினைக்கலாம். மாதம் இன்றோடு முடிவடைந்து விடுகின்றது, ஆனால் விழா என்பது வேறு. கொண்டாட்டமும் குதூகலமும், இது என்னுடையது என்ற உணர்வும் உருவாக்கும் ஒரு நிகழ்வே தமிழ்மொழி விழா. மாதம் முடிந்து விட்டது, ஆனால் விழா தொடரும், அடுத்த வருடமும் தொடரும். அடுத்த வருடம் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.